இப்பெல்லாம் பால் வாங்கினா பால் கெட்டு போகாம இருக்க நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். ஆனால் பழைய காலத்தில் ஃப்ரிட்ஜ் இல்லாதனால ஃப்ரிட்ஜில் வைக்க முடியாது. அதனால் பழைய காலத்தில் பால் கெட்டு போகக்கூடாதுன்னு நிறைய டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் ஒன்று தான் இது, தவளையை பிடிச்சி பாலில் விடுறது. இந்த தவளையை பாலில் போட்டால் சாகுமா சாகாதா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சாகாது, உயிரோட தான் இருக்கும். ஏன்னா தவளை ஆம்ஃபிபியன் கிரியேச்சர்ஸ், அதாவது இதால் லேண்ட்லேயும் உயிர் வாழ முடியும், வாட்டர்லேயும் உயிர் வாழ முடியும். தவளையை பிடிச்சி பாலில் போட்டுட்டு அதுக்கு ஆக்சிஜன் கிடைக்க கொஞ்சமாக ஓப்பன் ஸ்பேஸ் விடுவாங்க. அதால் அந்த பால் கம்மியாக 3 நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்குமா. இது ஏன் உங்களுக்கு தெரியுமா? இது என்னன்னா, தவளைக்கு மேலே ஒரு கலர்லெஸ் பிக்மெண்டேஷன் ஃபார்ம் ஆகும். அண்ட் அது கலர்லெஸ்ஸாக இருக்கிறனால அது பாலில் நல்லா மிக்ஸ் ஆயிருமா, பால் கெட்டு போவாதான். அண்ட் அதால் பாலோட கலரோ இல்லை டேஸ்ட்டோ மாறாதான். இதால் பால் எந்தவித பாக்டீரியாவும் ஃபார்ம் ஆகாதான். இது கண்டிப்பாக குடிக்கிறதுக்கு சேஃப் தான். ஸோ ஃப்ரிட்ஜ் இல்லாத காலத்தில் இப்படி தான் பால் கெட்டு போகாமல் பாதுகாத்துருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஃபேக்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.